சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க. இப்போ பூரிக்கு உருளைக்கிழங்கு மசால் அதாவது கிரேவி எப்படி பண்ணுறது சுவையான்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம் நீல வாக்குலையும் பச்சை மிளகாய் நீல வாக்குலையும் அரிஞ்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கழுவி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க, கட்டி இருக்கக்கூடாது. அப்புறம் கடாய் வச்சுக்கோங்க, கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓ, கடுகு சோம்பு பட்டை லவங்கம் போட்டுட்டு வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு வணக்குங்க. நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம், பண்ணி வச்சுக்கணும் நம்ம. இப்போது வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு அந்த ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கை அதில் போட்டுருங்க. போட்ட பிறகு கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் ஊற்றி ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறம் காரம் பாருங்கள், வரமிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசால் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பூரி மசால் ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பை.